அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா யுக்ரைன் போர்ல தற்பொழுது ரஷ்யா திடீர்னு அதிபயங்கரமான டிராகன் ட்ரோன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஒரு விதமான பயங்கரமான வெடிகுண்டை ட்ரோன்ல ஆளில்லா போர் விமானங்கள்ல வைத்து யுக்ரைன்ல தாக்குதல் நடத்தி இருக்குது நண்பர்களே. இது வந்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த டிராகன் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆயுதம் அப்படிங்கிறதுனால தான். இந்த டிராகன் ட்ரோன்ஸ்னால் என்ன, யுக்ரைனின் மீது எங்கே எப்படி இந்த மாதிரியான தாக்குதல்களை ரஷ்யா நடத்துச்சு அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வகையான கிளைடர் ட்ரோன்ஸ் அப்படிங்கிற புதுவிதமான ட்ரோன்களையும் ரஷ்யா இப்பொழுது யுக்ரைனின் மீது பயன்படுத்தி இருக்குது. அந்த கிளைடர் ட்ரோன்ஸை ரேடாரில் கூட கண்டுபிடிச்சு அழிக்கிறது மிக மிக கடினம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரோன்களை ரஷ்யா பாய்ச்சியது யுக்ரைனில் மட்டுமல்ல நேட்டோ நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த அதிபயங்கரமான புதுவிதமான ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறத பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்கணும் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நீங்க ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் பாக்குறவங்களாக இருந்தா நம்மளுடைய சேனலுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நாம போடுகிற ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் உங்களை உடனடியாக வந்து சேரும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உடனுக்குடனே தினசரி சுட சுட உங்களுக்கு உலக ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் வந்து உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். ரஷ்யா யுக்ரைனின் மீது போர் தொடுத்து 31 மாதங்கள் ஆகிறது நண்பர்களே. தற்பொழுது திடீர்னு ரஷ்யா ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியாக கிளம்பி இருக்கிற செய்தி. அந்த ஆயுதம் என்ன அப்படின்னா டிராகன் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. டிராகன் ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு வகை குண்டுகளை தன்னுடைய ட்ரோன்கள்ல பொருத்தி அந்த ட்ரோன்களை யுக்ரைனின் மீது செலுத்தி அங்க யுக்ரைனின் மீது அந்த அதிபயங்கரமான குண்டுகளை போட்டு பயங்கர தாக்குதல் நடத்தி இருக்குது நண்பர்களே. இந்த ட்ரோன்கள்ல ரஷ்யா பயன்படுத்துகிற அந்த குண்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து அதிபயங்கரமான தெர்மைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை பயன்படுத்துகிற குண்டு நண்பர்களே. தெர்மைட் அப்படிங்கிறது அலுமினியம் மற்றும் அயர்ன் ஆக்சைடுடைய காம்பினேஷன். இந்த இரண்டையும் சேர்த்து இந்த குண்டுகளில் வச்சு வீசுவாங்க. அது போய் எந்த இடத்துல வெடிக்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல குபுகுபுகுபுகுன்னு அப்படியே எரிந்து கொண்டுகிற ஒரு வகை உலோகம் வெளிப்படும். அந்த உலோகம் பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டே போயிட்டு அந்த உலோகம் எதை தொட்டாலும் அதை அப்படியே உருக்கி விடுகிற அளவுக்கு 2427 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை அது உமிழும் நண்பர்களே. அவ்வளவு பயங்கரமான வெப்பத்தோடு அந்த உலோகம் உருவாகி அந்த பகுதியில் அது அப்படியே ஓட்ட வண்ணிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய மரத்தின் மீது விழுந்தாலும் கூட அந்த மரத்தை அப்படியே ஓட்டை பண்ணிடுமா. அது மட்டும் இல்ல, காங்கிரீட்ல நம்ம வீட்டு ரூஃப்ல காங்கிரீட் இருக்குல்ல, அந்த காங்கிரீட்டின் மீது விழுந்தால் அப்படியே இன்ஸ்டன்ட்டாக அது உருகி உள்ள போகும், அப்படியே அது வந்து அந்த இடத்துல பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மனிதர்கள் மீது இது விழுந்தால் என்ன ஆகுங்கிறத நம்ம சொல்லவே வேண்டாம் நண்பர்களே, எலும்பு வரைக்கும் உருகிவிடும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு ஆயுதம் அது. இந்த டிராகன் ட்ரோன் போடுகிற இந்த குண்டுகள் இருக்குது இல்லையா, இது இந்த தெர்மைட் குண்டுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் உலக போரின் போது ஜெர்மனி இருக்குது இல்லையா, ஜெர்மனி பயன்படுத்திய ஒரு புதிய வகை குண்டு தான் இந்த தெர்மைட் குண்டுகள். அவனுங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த குண்டு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த குண்டு அன்றைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருந்தது. இதுல இருந்து அன்றைய ஆலி படைகள், இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட படைகளால எதுவுமே எதிர்க்க முடியவில்லை, தப்பிக்க முடியவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. அதற்கு பிறகு இரண்டாம் உலக போர்லையும் இந்த குண்டு பயன்படுத்தப்பட்டதே. அதற்கு பிறகு இந்த குண்டுகளை உலக நாடுகள் அதிகம் பயன்படுத்துவது இல்லை. அவ்வப்போது ஒரு சில போர்களில் இவை பயன்படுத்தப்பட்டாலுமே கூட இவை வந்து பரவலாக பயன்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். சரி, இது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிற வகையான குண்டா
அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு நண்பர்களே. என்னன்னா இந்த வகை குண்டுகளை ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகளுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இதை தடை செய்யவில்லை. ஆனால் இதை வந்து பொதுமக்களின் மீதே, பொதுமக்கள் வாழ்கிற பகுதியில், சாதாரண மக்கள் சிவிலியன்கள் வாழ்கிற பகுதியில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதில் உலகத்தின் பெரும் நாடுகள் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, இந்தியா உட்பட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு குண்டை ரஷ்யா கையில் எடுத்திருக்குது. அதை தன்னுடைய ட்ரோன்களில் பொருத்தி அவற்றை கொண்டு போய் இப்பொழுது யுக்ரைனின் மீது வீசி வருது நண்பர்களே. இந்த பயங்கரமான செய்தி வெளிவந்திருக்கிற அதே சமயத்தில் நமக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியும் ரஷ்யாவிலேருந்து வெளிவந்திருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, நேற்று இரவு ரஷ்யா யுக்ரைன் வந்து ரஷ்யா நிலத்தை கர்ஸ்க் பகுதி பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா, அந்த பகுதியின் மீது, கர்ஸ்க் பகுதியின் மீது ஒரு வித்தியாசமான வகையைச் சேர்ந்த கிளைடு பாம் அப்படிங்கிற ஒரு வகையான குண்டை வீசி இருக்குது ரஷ்யா. இந்த கிளைடு பாம் அப்படிங்கிறது ரேடார்ல கூட கண்டுபிடிக்கிறது மிக அரிது அப்படிங்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதனாலேயே அந்த கிளைடு பாம் வந்து வீசினா கரெக்டா போய் அந்த அதனுடைய டார்கெட்ல அடிக்கும் அப்படிங்கிறாங்க. இதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, நான் சொன்னது போல. ஆக இந்த கிளைடு பாம் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் நண்பர்களே, நாம் ஏற்கனவே ராக்கெட்னா என்னன்னு நமக்கு தெரியும், அதே மாதிரி ஏவுகணைகள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஏவுகணைகளில் பல வகைகள் இருக்குது, அதில் சிம்பிளானது ஒரு சாதாரண வகை ஏவுகணை, அடுத்தது பேலிஸ்டிக் ஏவுகணை, அதுபோல் கைடட் ஏவுகணைகள் இருக்கிறது நமக்கு தெரியும். சுருக்கமாக சொன்னோம்னா, நம்ம தீபாவளி வருது, தீபாவளியில் ராக்கெட் பற்ற வைக்கிறோம்ல, பற்ற வச்சா போய் ஒரு இடத்துல வெடிச்சு விழுகுதா, அதே தான் வந்து போரில் நடக்கிற இராணுவங்கள் பயன்படுத்துகிற ராக்கெட்டுகளும். வித்தியாசம் என்னென்னா, நம்ம ஊர் ராக்கெட்டு மேலே வெடிக்கும், இது போய் எந்த இடத்துல விழுதோ, விழுந்த பிறகு தரையை தொட்ட பிறகு அங்கே வந்து வெடிக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு குண்டு வச்சுருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சேதத்தை ஏற்படுத்தும். ஏவுகணைகள் அப்படிங்கிறது இன்னும் கூட ரொம்ப பெருசு, இன்னும் அதிக தூரம் செல்லக்கூடியது, ஒரு சில 100 கிலோமீட்டர்கள் அல்லது 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்லாம் செல்லக்கூடிய தன்மை படைத்தவை இந்த ஏவுகணைகள். அப்படிப்பட்ட ஏவுகணைகளில் பல வகைப்படும். முதலாவது சாதாரண வகை ஏவுகணை, நம்ம ராக்கெட் சொன்ன மாதிரி ராக்கெட் இங்கேருந்து கிளம்பி 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி உழுகும், அல்லது 10 கிலோமீட்டர் வச்சுக்கலாம் உழுகும். ஆனால் ஏவுகணைங்கிறது 25 கிலோமீட்டர் 50 100 அப்படின்னு வகையாக எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு மருந்து வச்சு அனுப்பணும்னா அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு அந்த பகுதியில் விழுந்து தரையை தொட்ட பிறகு வெடிக்கும். அதில் இன்னும் பெரிய குண்டுகளை அனுப்ப முடியும், பெரிய அதிகப்படியான சேதாரம் வரும். இது வந்து சாதாரண வகை ஏவுகணை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேலிஸ்டிக் ஏவுகணை. பேலிஸ்டிக் ஏவுகணைங்கிறது நாம் விண்ணுக்கு ராக்கெட் செலுத்துறோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி கீழேருந்து விட்டோம்னா நேராக பூமியுடைய வளிமண்டலத்துக்கு வெளியில் போய் விண்வெளியில் போய் இப்படி சுற்றிக்கிட்டு வரோம். சுற்றிக்கிட்டு வந்துட்டு திரும்ப பூமியுடைய அட்மாஸ்பியருக்குள்ளே இறங்கி உள்ளே வந்து எங்கே டார்கெட்டோ அந்த டார்கெட்டின் மீது விழும். பொதுவாக பேலிஸ்டிக் மிசைல் வந்து அங்கே உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம முதலே செட் பண்ணி அனுப்புவோம், இவ்வளோ தூரத்தில் போய் இங்கே போய் இங்கே விழுந்துடும் அப்படின்னு. கரெக்டாக அங்கே போய் விழுவோம், தோராயமாக விழும், அது கரெக்டாகலாம் விழாது. எதுக்கு அதை வந்து நீங்கள் ஸ்பேஸுக்கு அனுப்பி திருப்பி உள்ளே கொண்டாருங்க அப்படின்னா, நீங்கள் சாதாரண ஏவுகணை வீசும்போது பூமியை சுற்றி இருக்கிற அந்த காற்று இருக்குது இல்லையா, அந்த காற்று தடுக்கும்போது ரொம்ப தூரம் நீங்கள் அனுப்ப முடியாது, அப்போது 100 கிலோமீட்டர்கள் தான் போகும். இதே பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா 1000க்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி விழும். உதாரணத்துக்கு நம்முடைய அக்னி ஏவுகணை இருக்குது இல்லையா, அது கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், இங்கே ஏவுனோம்னா சைனாவுடைய அந்த கடைசி கூட நம்ம போய் அடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது பேலிஸ்டிக் ஏவுகணைகள். அடுத்த வகை வந்து கைடட் ஏவுகணைகள். அது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பேலிஸ்டிக் ஏவுகணை உள்ளே வந்த பிறகு அப்படி போய் நம்ம உள வைக்கிறோம், அது ஏதோ ஒரு பக்கம் விழுவோம், தோராயமாக அந்த இடத்துல போய் விழும், அந்த நாட்டுக்குள்ளே விழும், கரெக்டாலாம் சொல்ல முடியாது. ஆனால் கைடட் ஏவுகணைனா அதுலேயே வந்து நாம் சேட்டலைட் மூலமாக ட்ராக் பண்ணி நம்ம கைடு பண்ண முடியும். ஒரு டார்கெட்டில் லாக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே இறங்கி அந்த டார்கெட்டை நோக்கி போய் அப்புறம் கரெக்டாக அந்த டார்கெட்டின் மீது விழும், அடிக்கும். இது வந்து பேலிஸ்டிக் வகை ஏவுகணைகள். இப்படிப்பட்ட ஏவுகணைகள்லாம் இருக்கிற இந்த காலத்தில் ஒரு சிம்பிளான ஒரு குண்டும் இருக்குது. இது ராக்கெட்டும் இல்லை, ஏவுகணையும் இல்லை. என்னன்னா சாதாரண பாம் இருக்குது இல்லையா, அந்த பாமை ஏவுறாங்க, ராக்கெட்டில் வச்சு டும்முன்னு விடுறது. அந்த பாம் மேலே போனதுக்கப்புறம்
நம்மளுடைய கிளைடர் பார்த்துருக்கீங்களா, ஏரோப்ளைனை அப்படியே மோட்டர் ஆஃப் பண்ணிட்டா கூட அப்படியே சங்கின்னு போய் ஏதோ ஒரு பக்கம் விழும் இல்லையா, அதே மாதிரியாக இந்த பாம்புகளுக்கு ரக்கை வச்சுருப்பாங்க. அப்போது மேலே போன பிறகு அது வந்து அந்த ரக்கையை பயன்படுத்தி அப்படியே அந்த காற்றுடைய விசையின் வழியாக அப்படியே கிளைட் ஆகிட்டு போய் மெதுவாக இப்படியே போய் ஏதோ ஒரு இடத்துல அடிக்கும், அதை வந்து கைடு பண்ணவும் முடியும். இப்பொழுது அந்த டெக்னாலஜியும் இருக்குது. இந்த கிளைடு பாம்பில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இந்த கிளைடு பாம்பில் நாம் வந்து எவ்வளோ பெரிய பாம்பை வேணாலும் அனுப்ப முடியும். ஒன்று, தூரம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். இரண்டாவது வகை என்னென்னா, இது ரொம்ப ஹைட்டெலாம் போகாது, கீழாலேயே பறக்கிறதுனால ரேடாரில் இதை பார்த்து தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இதை இஸ்ரேலின் மீது பயன்படுத்தினால் இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் இதை கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்து வானத்திலேயே அழிக்கிறதுங்கிறது குதிரைக்கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த கிளைடு பாம்பு ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லானது, எந்த டிஃபென்ஸ் இருந்தாலும் உள்ளே போயிடக்கூடிய தகுதியுடையது. இப்பொழுது சமீப காலமாக நடந்த எந்த பொருளையும் எந்த நாடும் பயன்படுத்தவில்லை, இதை ரஷ்யா ரொம்பவுமே ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க நண்பர்களே. அதை வந்து இப்பொழுது ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. சரிங்க சார், இது என்ன ரஷ்யாவுடைய கண்டுபிடிப்பா அப்படின்னீங்கன்னா, இல்லை நண்பர்களே, இது ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி தான். ஆனால் யாரும் அதை பயன்படுத்துறதில்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவுடைய டிஆர்டிஓவும் இதே மாதிரியான கிளைடு பாம்பை தயாரித்து வைத்திருக்குது. நமக்கும் இந்த டெக்னாலஜி இருக்குது, நம்மளுக்கும் இந்த கிளைடு பாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கொள்ள வேணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 2 பயங்கரமான குண்டுகளை ரஷ்யா யுக்ரைனின் மீது பயன்படுத்தி இருப்பது இந்த ரஷ்ய யுக்ரைன் போருடைய திசையவே மாற்றி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.